தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வருகின்ற 19 தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கிறது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநில தலைவர்கள் முதல் தேசிய தலைவர்கள் வரை தமிழ்நாட்டில் படையெடுத்து வந்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார்கள். திமுக கூட்டணியில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து களம் காண்கின்றன. அதிமுக கூட்டணியில் தேமுதிக, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் இணைந்திருக்கும் நிலையில், பாஜக கூட்டணியில் பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக, ஓபிஎஸ் அணி உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடுகிறது. 40 தொகுதிகளிலும் சீமானின் நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண்கிறது. இந்நிலையில் குமுதம் குழுமம் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணியை தேர்தல் முடிவு அதிக ஆதிக்கம் செலுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி 27 இடங்களில் வெல்லும் என கூறப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணி 7 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும், 6 தொகுதிகளில் இழுபறி நீடிக்கிறது என்றும் சர்வே முடிவுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக திமுகவுக்கு வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், அரக்கோணம், ஆரணி, திருவண்ணாமலை, வேலூர், தஞ்சாவூர், தர்மபுரி, பெரம்பலூர், தென்காசி, கோவை, பொள்ளாச்சி, தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்றும், காங்கிரஸ் கட்சியானது திருவள்ளூர், மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, கடலூர், சிவகங்கை, புதுச்சேரி ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை கட்சியின் தலைவர் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெறுவார் என்றும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாகப்பட்டினம், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர் ஆகிய தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது. அதிமுக காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், திருச்சி, ஈரோடு ஆகிய தொகுதிகளை கைப்பற்றும் என்று சர்வே முடிவுகள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் ராமநாதபுரம், தேனி, நீலகிரி, கரூர், விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகள் இழுபறி நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்றும் சர்வே முடிவுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக களமிறங்கியுள்ள கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாப்பாம்பட்டி, அப்பநாயக்கன்பட்டி, சுல்தான்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட அண்ணாமலை 2024 உலகிற்கு மோடி தேவைப்படுகிறார். கோவையிலிருந்து தாமரையை பாராளுமன்றத்திற்கு மக்கள் அனுப்பி வைக்க வேண்டும். சூலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்கள் அதிக அளவில் தேசியத்தின் பக்கம் உள்ளார்கள். மோடிக்கு மட்டுமே பிரதமர் நாற்காலியில் அமர தகுதி உள்ளது. ராகுல் காந்தி வயநாடு, உத்தரப்பிரதேசம் என சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். விளக்குகளை அணைத்துவிட்டு 500 ரூபாய் கொடுப்பதாக சொல்கிறார்கள். தங்க சுரங்கத்தையே கொட்டினாலும் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். 500 முதல் 600 கோடி செலவு செய்ய இங்கு 2 திராவிட கட்சிகளும் அமர்ந்திருக்கிறார்கள். நொய்யல் ஆற்றை சுத்தம் செய்ய 970 கோடி ரூபாய் பணத்தை 3 மாதத்துக்கு முன்பு கொண்டு வந்து உள்ளோம் என பேசினார். பின்னர் ஐயம்பாளையம் பகுதியில் உணவு இடைவேளையின் போது அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார். அப்போது அவர், ஆனைமலை நல்லாறு திட்டத்திற்கு பெரிய எதிர்ப்பு இல்லை. 1958 போட்ட 2 ஒப்பந்தம் கேரள அரசு அவர்களின் ஒப்பந்தத்தில் நிறைவேற்றி தண்ணீரை பயன்படுத்தி வருகிறார்கள். திட்டத்திற்கான வரைவு அறிக்கை தயார் செய்யவே 10,000 கோடி செலவாகும் என்பதால் பிரதமரை சந்தித்து பாஜக வேட்பாளர்கள் நீலகிரி, திருப்பூரில் வென்றவுடன் உறுதியாக செயல்படுத்தப்படும். சூலூர் சுற்றுவட்டார கிராமங்களில் அடுத்த 5 ஆண்டுகளில் வாழ முடியாது. நீர்நிலை வற்றி உள்ளது. நிலத்தடி நீர் 1000 அடிக்கு கீழ் உள்ளது. ஆனைமலை நல்லாறு திட்டம் மட்டுமே தீர்வு. 100 நாட்களில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். ராகுல் காந்தி சாலை தடுப்பை தாண்டி சென்றது என்பது போக்குவரத்து விதிமீறல். அண்ணாமலை என்றால் திமுகவும் கோவை காவல்துறையும் கிளம்பி வருவார்கள். மூத்த அரசியல் தலைவர் ராகுல் காந்தியின் செயல் இளைஞர்களுக்கு என்ன கருத்தை சொல்கிறது? இதை திமுகவினரும் ஸ்டாலினும் கொண்டாடி வருகிறார்கள். அண்ணாமலைக்கு ஒரு நியாயம், ராகுல் காந்திக்கு ஒரு நியாயம். ராகுல் காந்தி மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டத்தை நிலைநாட்டும் போதுதான் சட்டத்தின் மீது மரியாதை வரும். ஸ்டாலினுக்கு தான் பயம் வந்துள்ளது. ராகுல் காந்தி வயநாட்டிற்கு செல்லும் போது கம்யூனிஸ்ட் எதிர்த்து உள்ளார்கள். எல்லை தாண்டி இங்கு வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர் என்கிறார்கள். இந்த நிலையில், கூட்டணி நிலையில் ஸ்டாலின் அவர் மீது நம்பிக்கை இல்லாததால் ராகுல் காந்தி அழைத்து வருகிறார். அண்ணாமலையை தோற்கடிக்க திமுகவே இங்கு நின்றது. தோற்கடிக்க முடியாது என்பதால் ராகுல் காந்தியை அழைத்து வந்து உள்ளார்கள். கோவை மக்களின் அன்பு மோடிக்கு உள்ளது. 60% வாக்குகள் கிடைக்கும். அதிமுக தொண்டர்கள் வெளியே வந்து கிராமத்தில் அனைவரும் பாஜகவில் இணைந்து மோடியின் பக்கம் வந்து உள்ளார்கள்.
சூலூர் பல்லடம் பகுதிகளில் அதிமுகவை சேர்ந்த முக்கியமானவர்கள் பாஜக பக்கம் வந்துள்ளார்கள், களத்தில் வேலை செய்கிறார்கள். அதிமுகவின் நிலையை அவர்கள் ஏசியிலிருந்து வெளியே வந்து எட்டி பார்க்க வேண்டும். தேசிய தேர்தல், பிரதமனுக்கான தேர்தல், பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் ஓட்டி வருகிறார்கள். நாளை பிரச்சாரம் முடிய உள்ளது. களத்தில் பார்த்தால் அதிமுக வாக்கு வெளியே வந்துவிட்டது. அதிமுக மாய உலகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி, மூத்த தலைவர்கள் 1980களில் பாஜகவின் பலத்தை அனைத்து இடங்களிலும் பார்க்கலாம். கூட்டணி தலைவர்கள் அவர்கள் வேட்பாளர்கள் போல களத்தில் உள்ளார்கள். கட்சி முக்கியம் என்றாலும் பாஜகவின் வெற்றியை நடுநிலை வாக்குகள் தீர்மானிக்கிறது. அவர்கள் பாஜக பக்கம் செல்கிறார்கள். June 4 கள நிலவரத்தை பாருங்கள். பாஜக மிகப்பெரிய வெற்றி பெறும். தேங்காய் உற்பத்தி என்பது தமிழகம், கேரளா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் திமுக தேர்தல் அறிக்கையில் ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் கொடுப்பதாக தெரிவித்தார்கள். ஆனால் கொடுக்கவில்லை. மத்திய அரசு கொப்பரை தேங்காய் வாங்கி பாரத் தேங்காய் எண்ணெய் உருவாக்கி நாங்களே ரேஷன் கடையில் கொடுக்க உள்ளோம். அடுத்த 3 திமுக தேர்தல் அறிக்கை நிறைவேற்றவில்லை என சொல்ல தயாராக இல்லை. நாங்கள் களத்திற்கு வந்துவிட்டோம். தேங்காய் கொள்முதல் என்பது மாநில பிரச்சினை. மாநில அரசு செவிசாய்க்க போவதில்லை. அதனால் பாரத் தேங்காய் திட்டம் கொண்டு வரப்படும். தமிழகத்தில் 2 தேசிய ஜனநாயக கூட்டணி 10 தாண்டி ஒவ்வொரு நாளும் எழுச்சியால் 39 நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் கட்சியில் கூட்டணியில் 25 வைத்து உள்ளோம். கோவையில் பாஜக நம்பிக்கையாக வெல்லும் என சொல்வது போல தமிழக அளவிலும் சாதகமாக வரும். சிங்காநல்லூர், பீளமேடு ரயில் நிலையங்கள் தரம் உயர்த்தப்படும். கோவை மத்திய ரயில் நிலையம் உலகத்தரம் வாய்ந்த ரயில் நிலையமாக தரம் உயர்த்தப்படும். வாரணாசி போல கோவைக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும். கோவையில் முதலமைச்சரின் மருமகன் உட்கார்ந்துள்ளார். நாளையிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் 2 உட்கார உள்ளார். தமிழகத்தின் புலனாய்வு பிரிவு இங்குதான் உள்ளது. கணக்கு இல்லாமல் செலவழிக்கிறார்கள். தண்ணீர் இருக்கோ இல்லையோ பணத்தை தண்ணீர் மாதிரி செலவழிக்கிறார்கள். பணபலத்தை வைத்து திமுக வெற்றி பெறப் போவதாக நம்புகிறது. அதை உடைத்து நாங்கள் வெற்றி பெறுவோம். தூத்துக்குடியில் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் மிகப்பெரிய வெற்றி பெறுவார் என அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.